அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆயுர்வாடியில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சிறுவயதாக இருந்த பொழுது வெண்ணெய் திருடி சாப்பிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். அதை பத்தி ஒரு நிகழ்வு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதே மாதிரி சின்ன வயதிலே கண்ணன் வந்து சிறு வயதிலே தன்னுடைய தோழர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்றார். இப்ப எல்லாத்து வீட்டுல என்ன ஆகுது பார்த்தோம்னா, கோகுலத்திலே கோபியர்கள் எல்லாம் காலையில எழுந்திரிச்சு எப்பவும் போல வழக்கமா வீட்டுல தயிர் எல்லாம் சிரிப்பி வெண்ணெயாக பண்ணி அதையெல்லாம் உரியல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப கண்ணன் கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா தன்னோட தோழர்களோட போய் எல்லாத்து வீட்லயும் வெண்ணெய் திருடி திருடி சாப்பிட்றாங்க. இப்ப கோபிகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, தன்னோட வீட்டுல யாரு வந்து வெண்ணெய் திருடி சாப்பிட்டாங்கன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. சரி பார்த்தோம்னா தூரத்துல இருந்து பார்த்தா கண்ணன் மாதிரி தெரியுது, ஆனா பக்கத்துல வந்து பார்த்தா யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்க. அப்ப அவனோட குழந்தைங்க அவங்க கூட ரெண்டு மூணு பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, அவங்க மட்டும் கரெக்டா பிடிபட்டுக்கிறாங்க. கேட்டா யார் என்னன்னு சொல்லாம முழிக்கிறாங்க. எல்லாம் இந்த கண்ணனோட வேலையா தான் இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரே சந்தேகம். அப்போ எல்லாருமே சேர்ந்து கோபிகள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இப்படி எங்க வீட்டுல வெண்ணெய் காணாம போயிடுச்சு, உங்க வீட்லயே எப்படித்தானேன்னா ஆமா ஆமான்னு சொல்லி எல்லாமே பேசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்றது, சரி பாங்க எல்லாருமே யசோத கிட்ட போய் நாம சொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லா கோபியர்களோட சேர்ந்து யசோதை வீட்டுக்கு போறாங்களாம். யசோதை வீட்டுக்கு போய் சொல்றாங்க, இது பாத்தியா உன்னோட மகன் இருக்கான் இல்லையா கண்ணன், அவன் வந்து எங்க வீட்டுல எல்லாத்து வீட்லயும் வெண்ணெய் திருடி திருட்டி தினம் தினம் சாப்பிட்றான், நாங்க வைக்கிற வெண்ணெய் எதுவுமே இருக்கிறது இல்ல, டெய்லி இதே மாதிரி பண்ணிட்டு தான் நாங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யசோதை கிட்ட போய் கேக்குறாங்களாம். எல்லா கோபியர்களும் வந்து இப்படியே சொல்றாங்க, அதனால யசோதை என்ன பண்றானா தன்னோட மகனை வந்து அப்படியெல்லாம் கண்டிப்பா அவன் செஞ்சிருக்க மாட்டான். ஏன்னு கேட்டா நானே இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் தலைவனான நந்தகோபனுடைய மனைவி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு வேணுங்கிறது எல்லாமே நாங்க வீட்டுல செஞ்சு வச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு உங்க வீட்டுல வந்து வெண்ணெய் திருடி சாப்பிடணும், கண்டிப்பாக அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு யசோதை சொல்லலாம். எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் வந்து வைக்கிற நம்பிக்கை இதுதானே, தன்னோட குழந்தை ஒரு தப்பு செஞ்சான்னு சொல்லி சொன்னா எந்த பெற்றோர்களுக்கும் ஒத்துக்கு போறதில்லை, முதல்ல நீங்க போய் சொல்றீங்கன்னு தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி யசோதையும் சொல்றலாம், கண்டிப்பா கிடையாது என்னோட மகன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து வெண்ணெயே திருடி சாப்பிட்டுருக்க மாட்டான், அப்படி ஒருவேளை நீங்க சொல்ற உண்மையா இருந்தா ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு கண்ணன் வந்து வெண்ணெய் திருடி சாப்பிடறேன், அப்ப கையங்களமா கண்ணனை புடிச்சிட்டு இங்க கொண்டுட்டு வாங்க, அப்ப வந்து நான் நம்புறேன், அவனை என்னன்னு தட்டி கேக்குறேன் போயிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லா கோபியர்களையும் யசோதி அனுப்பிச்சு விட்டாச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா மறுநாள் வந்து முன்னெச்சரிக்கையை யசோதி வந்து என்ன பண்றானா கண்ணனை கூப்பிடுறாங்க, பாரு கண்ணா இனிமேல் வந்து உன்னுடைய சுட்டித்தனத்தை எல்லாம் விட்டு நாளைக்கு நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக கூடாது, வீட்டுலதான் இருக்கணும், கண்டிப்பா பலராமண்ணா கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இங்கேயே ஒரு அறை வந்து உனக்குன்னு ஒதுக்கி தரேன், அந்த அறையில்தான் நீ இருக்கணும், அந்த அறையை விட்டு கூட வெளியில வரக்கூடாது, உனக்கு வேணுங்கிற விளையாட்டு சாமானம் எல்லாம் இங்க கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ரூம்ல கொண்டு போய் அவங்களை உட்கார வச்சு இதை பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்கார பெண்ணை ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்ப நேரம் போயிட்டே இருக்குதான், அப்ப எல்லா கோபியர்கள் வீட்டுல இதே மாதிரி கண்ணன் போய் வெண்ணெய் திருடிட்டு இருக்கிறான். எல்லாருமே என்ன பண்றாங்க, கண்ணனை வந்து ஒவ்வொரு கண்ணனையும் வந்து கையில புடிச்சிட்டு கூட்டிட்டு வர்றாங்களா, அங்க வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், என்னன்னு பார்த்தா எல்லா கோபியர்களும் கையிலயும் ஒவ்வொரு கண்ணன் இருக்கானா. அப்போ யசோதைக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி நடக்க முடியும், தன்னோட கண்ணனை வந்து உள்ள ரூம்ல எல்லாம் நம்ம அடைச்சு வச்சுக்கோம் அப்படின்னு நினைச்ச என்ன பண்றாள் யசோதை, உள்ள போய் கண்ணா அப்படின்னு கூப்பிடும்போது உள்ள இருந்து ஒரு கண்ணன் வர்றானா. அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து எல்லா கோபியர்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பார்த்து முழிச்சுக்கிறாங்களா, அதே மாதிரி யசோதையும் முழிக்கிறானா. உடனே கண்ணன் சிரிக்கிறானா, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரம் கண்ணன்கள் சேர்ந்து அந்த நேரத்துல ஒரே நேரத்துல அங்க இருக்கிற கோபியர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுக்குறாங்களா. பாழ்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால் வெண்ணெய் என்பது அப்படிங்கிறது பக்தியை குறிக்கின்றது, ஒவ்வொருவருடைய ஆன்மாவை கடைந்து அதிலே வருகின்ற பக்தி என்ற வெண்ணெயை கண்ணன் எடுத்து உட்கொண்டான், அங்க இருக்கின்ற கோபியர்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இருந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ கண்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டான் வெண்ணெய் திருடி சாப்பிட்டான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, கண்ணன் வந்து ஒவ்வொருவருடைய மனங்களிலே இருக்கின்ற ஆன்மாவை எல்லாம் கடைந்து அதிலிருந்து வந்த பக்தியாகி வெண்ணெய் எடுத்து உட்கொண்டான், அவனுக்கு மிகவும் பிடித்தமானது பக்தர்கள் தன்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு, அந்த பக்தியை வெண்ணெயாக எடுத்து உட்கொண்டான் அப்படிங்கிற விஷயத்தை இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆயிரம் கோபியர்கள் சேர்ந்து அங்கே ஒரு சேர தன்னுடைய பக்தர்களுக்காகிய கோபியர்களுக்கு காட்சி கொடுத்தார்களாம். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, உண்மையான அன்போடு கடவுளை தொழுதோம் என்று சொன்னால் அவன் தன்னுடைய பக்திக்காக இறங்கி தன்னுடைய பக்தர்களுக்காக இறங்கி வந்து காட்சி கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.